வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம கிராமத்து கைவினை நிகழ்ச்சியில் சூப்பராக ஒரு பாலக் பராத்தா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாலக்கீரையை வச்சு ஒரு சப்பாத்தி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த சப்பாத்தி ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பாலக்கீரையை வந்து மலை மாடி தோட்டத்திலேருந்து அறுத்துக்கிட்டு வந்துக்கலாம். பாருங்கள் நல்லா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்திருக்கு பாலக்கீரை. நல்லா இலையை மட்டும் நல்லா ஒரு கட்டை அளவுக்கு நல்லா வந்து அறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நம்ம கீரையை. இது வந்து நம்ம தோட்டத்திலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்த கீரை. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு அது மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் வந்து நான் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி நம்ம எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, கீரையை வந்து ஒரு நல்ல சுடு தண்ணியில் அந்த கீரையை ஒரு 2 நிமிஷம் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் வந்து நாம் நல்லா கழுவி வச்சுருக்கேன் பாலக்கீரையை வந்து சேர்த்துடலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான பாலக்கீரை இது. நல்ல எல்லா கீரையும் வந்து தண்ணியில் வந்து மூழ்கிற மாதிரி நல்ல ஒரு முறை கலந்து விட்டுறலாம். நல்ல சூடான தண்ணியில் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து நல்லா இருந்தால் போதும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு போட்டுடலாம். நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து நாம் பிளான்ச் பண்ணியிருக்க பாலக்கீரையை வந்து சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 6-7 பச்சை மிளகாவையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்ல மையாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கவே தேவையில்லை. பாலக்கீரையிலே கொஞ்சம் தண்ணி வரும். அந்த தண்ணியை இதில் வந்து நல்லா மசிஞ்சிடும். இப்போ இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துக்கலாம். வந்து நம்ம மையாக மசிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக மசிச்சுருக்கணும். இப்போ வாங்க நம்ம பாலக் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கலக்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் இப்போது 3 கப் அளவுக்கு மாவு வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். வந்து 3 கப் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவில் வந்து நாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 3 கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வச்சிருக்க பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாலக் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதில் வந்து நம்ம வந்து நல்லா கலந்துடலாம். அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம போட்டு கலந்துக்கலாம். மாவு சப்பாத்தி மாவுக்கு எப்படி கலக்குமோ அதே மாதிரி நம்ம வந்து கலந்துக்கிட்டால் போதும். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சூப்பராக நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டாச்சு. மாவு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்மளுக்கு பார்த்தாலே நல்லா சாஃப்டாக கையில் ஒட்டாமல் நல்லா இருக்குது பாருங்கள். இப்போது நல்லா பிசைஞ்சிக்கிட்டாச்சு தண்ணி ஊற்றி. இப்போ கொஞ்சமாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் நல்லா 1/2 வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு வந்து நல்லா நம்ம சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிசையும் போது நல்லா ஒரு மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. மாவு நல்லா சூப்பராக பிசைஞ்சு வச்சிட்டோம் பாருங்கள். இப்போது நம்ம மாவு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது மாவு. இப்போ இதில் வந்து இதிலேருந்து நாம் சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டிக்கிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம உருண்டைகளை உருட்டிக்கலாம். நம்ம சப்பாத்தி எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம பால்ஸாக உருட்டிக்கலாம். இப்போ நான் எல்லா மாவையும் வந்து இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி வச்சுக்கிட்டேன் நான் பாருங்கள். இப்போ இதை வந்து நாம் சப்பாத்தியை திரட்டிடலாம். இப்போ இந்த மாவை வந்து லேசாக வந்து இது மாவு தொட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்ல சூப்பராக நல்ல மெலிசாவே தேய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு பாருங்கள். இப்போ சப்பாத்தியை சுட்டுடலாம். அதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். இப்போது நான்
தோசை பேன் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ அதில் வந்து நாம் திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம பாலக்கீரையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய சத்து இருக்குது. இதில் பாலக்கீரையில் நிறைய அயன் இருக்குது, கால்சியம் நிறைய இருக்குது, அயன் தான் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்குது அதில் பாலக்கீரையில். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு கீரை அது, அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்க வேண்டிய ஒரு கீரை. இப்போது நல்ல சப்பாத்தியை வந்து ரெண்டு பக்கமும் பெரட்டி போட்டு நல்லா வந்து சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு நம்ம சப்பாத்தி. இப்போ நம்ம சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டான பாலக் பராத்தா வந்து நல்லா ரெடி ஆயிருச்சு. வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக ரெடி பண்ணிட்டோங்க நம்மளோட பாலக் பராத்தா. பாலக்கீரை வச்சு ஒரு சப்பாத்தி ரெசிபி தான் அது. பாலக்கீரை சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிருச்சு. அதுக்கு தொட்டுக்க வந்து நான் வந்து மஷ்ரூம் கிரேவி வச்சுருக்கேன் நான். ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சப்பாத்தி கூட கொஞ்சமாக நம்ம வெங்காயம் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.